ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸில் வந்துட்டு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கலான்ட்ருக்கோம். வாட் இஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இஸ் அ ரிலேஷனல் டேட்டாபேஸ் கான்செப்ட் விச் ஸ்டேட்ஸ் த டேபிள் ரிலேஷன்ஷிப் மஸ்ட் ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், எனி ஃபாரின் கீ ஃபீல்ட் மஸ்ட் அக்ரி வித் த ப்ரைமரி கீ தட் இஸ் ரெஃபரன்ஸ் பை த ஃபாரின் கீ. இப்போ வந்துட்டு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு ரெண்டு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு டேபிளையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப்பில். அந்த கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீ வந்து ஒரு ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியவே இன்னொரு டேபிளையும் ஐடி அதே ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணாங்க, அது சேம் டேபிளையும் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டேபிளில் யூஸ் பண்ணுற ப்ரைமரி கீயாகவும் செகண்ட் டேபிளில் யூஸ் பண்ண போகிறத வந்துட்டு ஃபாரின் கீவாகவும் வச்சுருப்பாங்க. இது ரெண்டுக்கும் தான், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்றது நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ப்ரைமரி கீ ஃபீல்டு சேஞ்சஸ் மஸ்ட் பி அப்ளை டு ஆல் ஃபாரின் கீ ஆர் நாட் அட் ஆல். த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்சோ அப்ளை டு ஃபாரின் கீ இன் தட் எனி அப்டேட்ஸ் பட் நாட் நெசசர்லி டெலிஷன் மஸ்ட் பி ப்ரோபகேட்டட் டு த ப்ரைமரி பேரண்ட் கீ. இப்போ என்னென்னா, ஃபாரின் கீ ப்ரைமரி கீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைமரி கீல எதுவும் சேஞ்சஸ் ஆனாலும் ஃபாரின் கீல சேஞ்ச் ஆகும், ஃபாரின் கீல எதுவும் சேஞ்ச் இருந்தாலும் ப்ரைமரி கீல சேஞ்ச் ஆகும். ஆனால் எப்போ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகாதுன்னா, இப்போ ஃபாரின் கீல நான் போய் டெலீட் பண்ணேன்னா அது டெலீட் பண்ண முடியாது, ப்ரைமரி கீல போய் தான் நான் டெலீட் பண்ண முடியும். அப்புறம் ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணணுன்னாலும் நான் வந்து ப்ரைமரி கீல தான் போய் இன்சர்ட் பண்ண முடியும், ஃபாரின் கீல வந்து இன்சர்ட் பண்ண முடியாது, சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு, இது வந்து ப்ரைமரி கீல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ண, ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இதுதான் ரூல்ஸ். ஆக்சுவலாக டேட்டாபேஸ் யூசஸ் டேபிள் டு ஆர்கனைஸ் த இன்ஃபர்மேஷன் தே கண்டெயின், தே ஆர் சிமிலர் டு த ஸ்ப்ரெட்ஷீட் சச்சஸ் எக்ஸல் பட் வாஸ்ட்லி மோர் கேப்பபிள் ஆஃப் அட்வான்ஸ் யூசர். டேபிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலாக நம்ம எக்ஸல் ஷீட் ஸ்ப்ரெட் ஷீட்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் த யூஸ் வித் த யூஸ் ஆஃப் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ விச் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ். ரெண்டு டேபிளுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனோடது. ப்ரைமரி கீனா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ரைமரி கீ ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள் இஸ் அ யூனிக் ஐடென்டிஃபையர் அசைன் டு ஈச் ரெக்கார்ட். ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் வந்து, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ப்ரைமரி கீ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் ப்ரைமரி கீன்றது வந்து ஒரு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒருத்தவங்களோட ஓட்டர் ஐடியோ, ஒருத்தவங்களோட காலேஜில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு ப்ரைமரி கீ. அது மாதிரி வேறு யாருக்கும் இருக்காது. ஸோ அதுதான் ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஈச் டேபிள் வில் ஹாவ் ஒன் ஆர் மோர் காலம் டிசைன் அஸ் அ ப்ரைமரி கீ. அசோசியல் செக்யூரிட்டி மெம்பர் கேன் பி ப்ரைமரி கீ ஃபார் டேட்டாபேஸ் லிஸ்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிகாஸ் ஈச் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இஸ் யூனிக். இப்போ சோசியல் செக்யூரிட்டி நம்பர் நம்ம பார்த்தோன்னா பார்த்துருக்கோம் தானே, ஓட்டர் ஐடி இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே யூனிக் ஐடிஸ் தான். இது வந்துட்டு நிறையா காலம்ஸ் இருந்தாலும் இந்த ப்ரைமரி கீன்றது வந்துட்டு நாட் நல்லாவும் இருக்கும். சம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் சச்சஸ் மைக்ரோசாஃப்ட் அசஸ் அசைன் த ப்ரைமரிக்கே ஆட்டோமேட்டிக்லி பட் த ரேண்டம் கீ ஹாஸ் நோ ரியல் மீனிங். இப்போ மைக்ரோசாஃப்ட் அசஸ்லலாம் ப்ரைமரி கீ வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அதுவே கவுண்ட் பண்ணி, இப்போ 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 1000 ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட பேரை நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா செகண்ட் ஒன் வந்து 1001 சொல்லி அதுவாகவே ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரைமரி கீ ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்ட் அசஸில் சில இதில் வந்து பண்ணலாம், சில இதில் பண்ண முடியாது, ஆனால் இதில் மீனிங் இல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கீ அப்படின்றது என்னென்னா, ஃபாரின் கீஸ் ஐடென்டிஃபைட் இன் அ டேபிள் தட் மேட்சஸ் த ப்ரைமரி கீ ஆஃப் த டிஃப்ரெண்ட் டேபிள். இப்போ ஒரு டேபிளில் வந்து ஐடியும் நேமும் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு டேபிளில் ஐடியும் அவரோட அட்ரஸும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஐடி ரெண்டுலேயுமே சேம் ஐடி தான் இருக்க போது, ஸோ ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிறத வந்து ப்ரைமரி ஐடி கீயாகவும், செகண்ட் டேபிளில் அதே ஐடி வச்சுக்கோங்களா அது ஃபாரின் கீயாகவும் யூஸ் பண்ணுவாங்க. த ஃபாரின் கீ கிரியேட் த ரிலேஷன்ஷிப் வித் த டிஃப்ரெண்ட் டேபிள், த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டேபிள்ஸ். இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி மூலமாக தான் இந்த ரெண்டு டேபிளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குது. When one table has a foreign key to another table, the concept of referential integrity states that you may not add a record to that table that contains foreign key unless there is a corresponding record to linked table. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபாரின் கீயாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்போ அவங்க வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இன்சர்ட் பண்ணுறது வந்து முடியாத ப்ராப்ளம் லிங்காக இருக்கிறப்போ. ஸோ அப்போ இதுதான் ஓகே. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, யூஸிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ்னாவே ஒரு டேபிள், நான் வந்து உங்களுக்கு டேபிள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக டேபிள்ன்றது வந்து நம்ம எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுறதுனால நான் டேட்டாபேஸை வந்து டேபிள்ன்ற ஃபார்மெட்டில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் டேட்டாபேஸுன்றது வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சொல்லலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அது நான் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேபிள்னு போட்டிருக்கேன் சொல்கிறேன். இதில் என்ன என்ன வேணாலும் சொல்லலாம் டேட்டாபேஸுன்றது வந்துட்டு.
சரியா ஓகேவா சரி இப்போ ரிலேஷன்ன்ற பெயர் ரெண்டு டேபிளாக கனெக்ட் பண்ணுறதுனால தான் அந்த ரிலேஷன்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அதுதான் ஸோ யூஸிங் அ ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வித் ரெஃபரென்ஷியல் இன்டெக்ரிட்டி ஆஃபர் சர்வரல் அட்வான்டேஜஸ் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் டூப்ளிகேட் டேட்டா இப்படி இருக்கனால டூப்ளிகேட் டேட்டா வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது யூனிக்காக தான் இருக்கும் ப்ரிவென்ட் ஒன் டேபிள் ஃப்ரம் பாயிண்டிங் டு ஏ நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபீல்டு இன் அனதர் டேபிள் இப்போ வந்துட்டு ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கனால வந்து தேவையில்லாத இதெல்லாம் இந்த இதுவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது கேரண்டி கன்சிஸ்டன்சி பிட்வீன் பார்ட்னர்டு டேபிள் ரெண்டுக்கும் ஒருக்குள்ளே ஒரு கேரண்டியானது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அது தேவையானதெல்லாம் இருக்கும் ஸோ அப்போ ப்ராப்ளம் இருக்காது நான் ப்ரிவென்ட் த டெலிஷன் ஆஃப் ரெக்கார்ட் த கண்டெய்னர் வேல்யூ ரெஃபர் டு பை அ ஃபாரின் கீ இருந்தாலும் அனதர் அனதர் ஃபாரின் கீயில் இருக்கக்கூடியதை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு இது ப்ரிவென்ஷன்னாக இருக்குது இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ப்ரிவென்ட் த அடிஷன் ஆஃப் ரெக்கார்ட் டு த டேபிள் அட் கண்டெய்ன் ஃபாரின் கீ அன்லஸ் தேர் இஸ் அ ப்ரைமரி கீ இந்த லிங்க்டு த டேபிள் ப்ரைமரி கீ டி நம்ம ப்ரைமரி கீழே இன்சர்ட் பண்ண முடியும் ஃபாரின் கீழே இன்சர்ட் பண்ண முடியாது அது வந்து லிங்க்டு டேபிள் தான் ஸோ அந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி வந்து அதை பார்த்துக்கோ அவங்க வந்து இன்சர்ட் பண்ண விடாமல் ஃபாரின் கீயில் வந்துட்டு அப்புறம் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி எக்ஸாம்பிள்ஸ் ஆன் MySQL டேபிள் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இஸ் அ எம்ப்ளாயி அண்ட் அ டிபார்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டு டேபிள் எடுத்துக்கிறாங்க ஒன்று எம்ப்ளாயின்னு இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இஃப் வி ஹாவ் அ டிபார்ட்மெண்ட் ஐடியாஸ் அ ஃபாரின் கீ இந்த எம்ப்ளாயி டேபிள் தென் பை யூசிங் அ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்டன்ட் வி கேன் அவாய்ட் கிரியேட்டிங் எம்ப்ளாயி வித்தவுட் டிபார்ட்மெண்ட் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் இன் ஷார்ட் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி மேக் அ ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வியாபிள் Let's first create the employee and departmental table with primary key, foreign key and referential integrity constraints. இப்போ என்னென்னா நீங்கள் ரெண்டு ஒரு டேபிள் எடுத்துக்க போகிறீங்க எம்ப்ளாயும் டிபார்ட்மெண்ட்டும் அந்த ரெண்டுலேயுமே டிபார்ட்மெண்ட் ஐடியும் அது தான் சேமாக தான் இருக்க போகுது ஃபாரின் கீயும் அதுதான் அதுதான் ப்ரைமரி கீயும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து ஷார்ட்டாக ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ரியேட் டேபிள்னு கொடுத்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து நல்லா வச்சுருக்கு நாட் நல் ஏன்னா ப்ரைமரி கீ இருந்தால் நாட் நல்லா தான் இருக்கணும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும் நேம் வந்து வேர்கேரில் வச்சுருக்காங்க ப்ரைமரி கீ ஐடி வந்துட்டு ப்ரைமரி கீயை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஈக்குவல் டு INNODB போட்டிருக்காங்க இப்போ வந்து இங்கே க்ரியேட் டேபிள் இன்னொரு டேபிள் வந்து என்ன க்ரியேட் பண்ணி இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறாங்க எம்ப்ளாய்க்கு ஒரு டேபிள் இங்கேயும் எம்ப்ளாயி ஐடி இந்த எம்ப்ளாயி ஐடியும் நாட் நல்லுன்னு கொடுத்துருக்காங்க அவரோட நேம் எம்ப்ளாயி நேமோடது வேர்க்கார் டிபார்ட்மெண்ட் ஐடி இன்ட்டு வந்து ஃபாரின் கீயாக வச்சுருக்காங்க ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடின்னு எடுத்திருக்காங்க இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி வருது இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி ஆகுது ஸோ இது ரெண்டும் ஒரே தான் நேம் மட்டும் சேஞ்சாக இருக்குது ஸோ அதை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடியை தான் வந்து ஃபாரின் கீயாக எடுத்துருக்கிறதா வந்து இங்கே போட்டுடுறாங்க ஓகேவா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் டெலிஷன் கேஸ்கே இன்ஜின் ஈக்குவல் டு இன்னோ INNODB கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேபிள் வந்து ஃபாரின் கீனா ப்ரைமரி கீனா இதுன்னு ஃபாரின் கீனா இதுதான்னு சொல்லி ரெஃபரன்ஸில் நம்ம போட்டுட்டோம்னா அப்போ சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இப்போ இருக்க சாஃப்ட்வேர்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருந்ததுனால கோடிங் எல்லாம் இப்போ இல்லாமல் தான் இருக்குது ஸோ ஆனால் இதுதான் ஆக்சுவல் கோடிங் அடுத்து SQL ஸ்டேட்மெண்ட் இன் ப்ரீவியஸ் ஸ்லைடு வில் கிரியேட் போத் டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நவ் ஃபாரின் கீ இன் எம்ப்ளாயி டேபிள் இன் திஸ் SQL வில் கிரியேட்டிங் ஃபாரின் கீ வி ஹாவ் ஆன் ஸ்பெசிஃபைட் ஆன் டெலிட் கிளாஸ் வித் விச் டெல்ஸ் வாட் நீட் டு டன் வென் அ ரெக்கார்ட் ஃப்ரம் த பேரண்ட் டேபிள் இஸ் டெலிட்டட் கேஸ்கேட் ரெஃபரன்ஷியல் ஆக்ஷன் அலோ டு டெலிட் ஆர் அப்டேட் ஆல் மேட்சஸ் ரோஸ் ஃபார் சைல்ட் நோட் ஆஃப்டர் டெலிட்டிங் அ ரெக்கார்ட் இன் பேரண்ட் டேபிள் திஸ் வே த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ப்ரிசர்வ்ஸ் த டேட்டா இன்டெகிரிட்டி ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் இப்போ என்னென்னா நான் அது சொன்னது தான் ஃபாரின் கீன்னு ஃபாரின் கீயை வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியாக தான் எடுத்திருக்காங்க அதுதான் எம்ப்ளாயி ஐடியிலையும் அதே தான் இதுவும் அதே தான் ஸோ இப்போ வந்து இங்கே கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அது எதுக்காகனா ஏதோ ஒன்று டெலிட் பண்ணுறோமோ அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே சைல்டு டேபிளையும் அப்டேட் ஆகிருக்கணும் அது செக் பண்ணும் டெலிட் பண்ணுறது வந்து பேரண்ட் டேபிளில் தான் டெலிட் ஆகிருக்கணும் ஸோ இந்த எல்லாத்தையும் அது பார்த்துக்கிறதுனால அதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க அதனால நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ண முடியும் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேருந்தும் நம்ம இப்போ வந்து சில அந்த டேபிள் இருக்கும் இந்த டேபிளில் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டேபிள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கேஷ்கேட் வந்துட்டு இதில் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி சொல்லிடும் அதுவே இன்சர்ட் டேபிளில் வந்து பண்ணலன்னா கூட அது கண்டுக்காது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ டிபார்ட்மெண்ட் வேல்யூ ஒன்று
சேல்ஸு ஒன்று ஒரு வேல் ஒன்றுன்றதில் சேல்ஸ் இன்னும் செகண்ட் வந்து இன்சர்ட் எம்ப்ளாயி டேபிளில் வந்துட்டு எம்ப்ளாயி வேல்யூஸில் 1 or 2 ராஜீவ் 2 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மைஎஸ்கேல வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிது எம்ப்ளாயி வேல்யூவில் வந்து இன்சர்ட் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு இது வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு டிபார்ட்மெண்ட்டில் வந்து, செகண்ட் இதில் இன்சர்ட் பண்ணுறப்போ அது வந்து இன்சர்ட் ஆக மாட்டுது. ஏன்னா இது வந்துட்டு சைல்டு ரோலில் வந்து ஆடோ பண்ண முடியாது அப்டேட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துடுச்சு. அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இதை இதெல்லாம் டெலிட் பண்ண முடியாதா அப்படின்றத வந்துட்டு அது கரெக்டாக சொல்லிடுச்சு. ஆனால் இங்கே 2 வந்து நம்ம இங்கே போடலை. ஒரு நிமிஷம், அந்த டேபிளில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா வெறும் வந்து ஐடியும் நேமும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கேயும் ஐடியும் நேமும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் நேமு இங்கே எம்ப்ளாயி நேமு. ஆனால் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக 2 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு அதையும் நமக்கு வந்து யாராவது சொல்லி காட்டும். ஓகேவா, ஸோ வந்துட்டு கன்ஸ்டன்ட் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துடும். ஓகேவா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் வென் வி இன்சர்ட் அ ஃபஸ்ட் ரெக்கார்ட் இன் டிபார்ட்மெண்ட் டேபிள் இட் ரன் ஃபைன், பட் வி இன்சர்ட் அ ரெக்கார்ட் இன் எம்ப்ளாயி டேபிள் வித் டிபார்ட்மெண்ட் ஐடி 2 விச் இஸ் நாட் ப்ரெசன்டட் இன் த டிபார்ட்மெண்ட் தட் இஸ் பேரண்ட் டேபிள் ஃபெயில் டு ரெஃப்ரெஷியல் இன்டெகிரிட்டி ஆர் அ ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் செக். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், 2 வந்துட்டு நம்ம கொடுக்குறோம், ஆனால் அந்த 2 வந்து இல்லைன்றது தான் அங்கே வந்து சொல்லுது. என்ன சொல்லுது, இல்லை நாட் ப்ரெசன்ட் இன் டிபார்ட்மெண்ட் பேரண்ட் டேபிள். அப்போ இன்டெகிரிட்டி வந்து இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லா தமிழ் மக்களுக்கும், தமிழ் தெரிஞ்ச எல்லா மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.